ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு ஏன் போடலாம் எல்லாரும் யோசிச்சுட்டே இருப்பீங்க. மாமா சும்மா இருக்காம பட்டறையில உட்கார்ந்து இருக்கும் போது வண்டிய சரி பண்றேன்னு சொல்லி கைய போய் வண்டிக்குள்ள குடுத்துக்கிட்டாங்க. சின்ன பிள்ளைங்க எல்லாம் சைக்கிள் செயின்குள்ள கை விடுற மாதிரி மாமா வண்டி செயின்ல கைய விட்டுட்டாங்க. ஆல்ரெடி போஸ்ட் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் எல்லாரும் பாத்துருப்பீங்க. கையில அடிபட்டப்ப ஹாஸ்பிட்டல் போய் உள்ள நல்லா இவ்வளவு நீளத்துக்கு நீடில் வச்சிருந்தாங்க. நீடில் வச்சு கைய சுத்தி நல்லா தையல் போட்டுருந்துச்சு. கிட்டத்தட்ட 20 நாள் ஆச்சு அந்த தையல் எடுக்கிறதுக்கு. 20 நாளுக்கு அப்புறம் நீடில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் 5 நாள் கழிச்சுதான் தையலே பிரிச்சாங்க. அந்த புண்ணு ஆறதுக்கே கிட்டத்தட்ட 1 மாசம் முழுசா ஆயிடுச்சு. இன்ன வரைக்கும் நல்லா ஆறல. மேல இருக்கிற நெகம் மட்டும்தான் கீழே விழுந்திருக்கு. பாதி நெகம் அப்படியே இருக்கு. பார்த்த உங்களுக்கே தெரியும். எங்கனே பாதி நகத்தை காணோம்? வண்டி செயின்குள்ள இருக்கா? செயினுக்குள்ள இருக்கா? ஆமா, அதுக்குள்ளதான் கை விட்டேன். தூங்குதான் என்ன? ஆமா ஆமா, தூங்கிட்டு இருக்கு. சரி சரி. இதுவா தங்கா, உனக்கு ஒண்ணு பண்ணி குடுக்கலாம். நீ ரொம்ப நேரம் கேட்டுட்டே இருந்தல. என்ன கேட்ட? கரெக்டா சொல்லிட்ட. இந்த பருப்பு வச்சு இன்னைக்கு அல்வா பண்ண போறேன் தங்கம். அதுக்கு நான் பாசி பருப்ப தண்ணிய ஊத்தி ஊற வச்சிருக்கோம். உனக்கு பிடிக்குமா அல்வா? அல்வா ஊற வச்சு 10 நிமிஷம் இருக்கும், நல்லா ஊறி இருச்சு பாசி பருப்பு. சரி, நம்ம ரெண்டு போய் விளாடுவோமா? உங்களுக்கு தான் இப்ப வேலையே இருக்கு. ஆமா, எனக்கு வேலை இருக்குமா. நானும் என் மைண்ட் தான் வட்டி வச்சிருக்கோம், விளாடப்போறோம். இன்னைக்கு அல்வாக்கு மண்டை விளக்கை தட்டி நல்லா பாக காய்ச்சி தான் செய்ய போறோம். தட்டுவோம். அப்பா அம்மியை அரைச்சிட்டு இருக்காங்க, அதுக்குள்ள நம்ம இதை தட்டிடுவோம். சரியா? உடஞ்சிருச்சுங்க. பண்ணுவோம். அடுப்பு நல்லா தகதக எரியுது. ஃபர்ஸ்ட் வெள்ளத்தை போட்டு நல்லா பாகு காய்ச்சிடுவோம். தட்டி வச்ச வெள்ளத்தை போட்டுக்குவோம். அடுப்பு நல்லா எரியுது, அதனால சீக்கிரம் கரைஞ்சிரும். என்னடா இது, ரேஸுக்கு போற மாதிரி உட்கார்ந்துருக்க. பாகு நல்லா கரைஞ்சிருச்சு. இப்ப மாமா அம்மியில அரைச்சு கொடுத்த பாசி பருப்பு அப்படியே போட்டுக்கலாம். ஒரு 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன், அப்படியே பிச்சு பிச்சு போட்டுக்குவோம். பாக்குறதுக்கே
சூப்பரா இருக்கு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அல்வா ஸ்டேஜுக்கு வருது. கட்டிக்குள்ள கம்மியா இருக்கு அல்வா. அல்வா ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அப்படியே கீழே ஆகி வச்சுட்டு இன்னொரு சட்டி அடுப்புல வச்சு நெய்யில முந்திரி பருப்பை போட்டுக்குவோம். நெய்யில முந்திரி பருப்பை நல்லா வறுத்தெடுத்துக்குவோம். முந்திரி பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இத அப்படியே எடுத்து இதுல கொட்டிக்கலாம். இந்த சட்டிய அடுப்புல எடுத்து வச்சு நல்லா ஒரு தடவை அப்படியே கிண்டி விட்டுக்குவோம். ஆஹா, வாசம் சூப்பரா இருக்கு. நல்லா ஜாமுன்னு வருது. அப்படியே எடுத்து இலையில வச்சு சாப்பிட்டா அப்படியே லப்பு லப்புன்னு உள்ள போயிடும். இப்படி மறக்கும் நினைச்சு கூட பாக்கலாமா? ஆமா, அப்படியே கையை விட்டு எடுத்து சாப்பிடற மாதிரி இருக்கேன். வாசம் ஜம்முன்னு இருக்குது. அப்படியே அந்த இலைய மட்டும் எடுத்துட்டு வாங்க, நான் வச்சு தரேன். மாமா சுடுது, மாமா பாத்து ஆரம் சாப்பிடுங்க. கைய வைக்க முடியல, கொதிக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.